இன்றைய வேத வசனம். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும். அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனை படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். மத்தேயு 17:15-16 வசனங்கள். பிரியமானவர்களே, ஏன் சீஷர்களால் அந்த பிசாசை துரத்திவிட முடியவில்லை? இயேசு கிறிஸ்து இரண்டு காரணங்களை சொன்னார். முதலாவது, அவர்களது அவிசுவாசம். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த காரணம், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். உபவாசமும் ஜெபமும் தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகிறது, சாத்தானின் மேல் அதிகாரத்தை கொண்டு வருகிறது, உங்கள் மேல் அபிஷேகத்தை அதிகரிக்க செய்கிறது. அதே நேரம் உபவாசமும் ஜெபமும் விசுவாசத்தை பெருகச் செய்து உள்ளான மனிதனிலே தேவனுடைய பலத்தையும் சத்துவத்தையும் வல்லமையையும் கொண்டு வருகிறது. உபவாச ஜெபம் இல்லாமல் போனால் ஊக்கமாய் மன்றாட முடிவதில்லை. இதனால் உள்ளம் குற்ற மனசாட்சியால் பாதிக்கும். ஆத்மாவிலே தைரியம் இல்லாமல் தடுமாற வேண்டிய நிலைமை வரும். ஆனால் உபவாசித்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபமானது தேவ பிரசன்னத்தை அளவில்லாமல் கொண்டு வரும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வை பெறுவீர்கள். உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் பலத்த விசுவாசம் வந்துவிடும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்புவீர்கள். என் கர்த்தரை இந்த சாத்தான் எதிர்த்து நிற்க அவன் எம்மாத்திரம் என்ற விசுவாசத்தோடு பிசாசை துரத்துவீர்கள். உபவாச நேரத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் தரிசனங்களை காண்கிறார்கள். பரலோகத்தின் மகிமையான காட்சிகளை கண்டு பரவசம் அடைகிறார்கள். அவர்களுக்கு தேவன் பேரில் அளவில்லாத விசுவாசம் ஏற்படுகிறது. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில வேளைகளில் சிலர் உங்களிடம் வந்து உங்களை கலங்க செய்யக்கூடும். பயப்படாதிருங்கள். உபவாசத்தோடு வஞ்சிக்கிற ஆவிகளையும் மந்திரவாதிகளையும் எதிர்த்து நில்லுங்கள். உங்கள் ஜெப நேரத்தையும் விசுவாசத்தையும் அதிகப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை நெருங்கியிருக்கிறதே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.